இந்த நாளிலும் நாம் சிந்தனைக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:15 எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:15 ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபித்து இந்த வார்த்தைகளை சிந்திக்கலாம். கிருபையில் இருந்த தேவனே, இந்த வேலைக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நமது வார்த்தைகளை சிந்திக்கும்படியாக கூடியிருக்கிறோம். நீதாமே கிருபை செய்யும் அன்று இப்பொழுதும் கூட நமது வார்த்தையிலிருந்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது நமது பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை சரியான சிந்தையோடு வழிநடத்தவும் நாங்கள் அறிந்து கொள்ளுகிற இந்த வேத சத்தியங்களுக்கு கீழ்ப்படியவும் கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இதன் மூலமாக நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள நீர் தாமே உதவி செய்யும். இந்த ஜெப விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்டு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் தொலைக்காட்சியிலையும் சரி அல்லது தேசங்கள்லேயும் சரி நமது அரசாங்கங்களையும் சரி நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை மரணம். மரணங்களை குறித்து அதிகமாக கேள்விப்படுகிறோம். மனித வாழ்க்கையிலே இப்பொழுது மரண பயங்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ நிறைய மருத்துவமனைகள், நிறைய பாமர மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த கொரோனா வியாதியை குறித்து யோசிக்கும் பொழுது அதை குறித்து தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வியாதி தங்களை பாதிக்கக்கூடாதுன்ற ஒரு மரண பயத்தோடு எல்லாரும் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ பொதுவாக மரணத்தை குறித்து மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்குது, மனித பார்வையில் மரணம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மரணம்னு சொன்னால் அது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி, ஒரு பறக்கிற மாதிரி ஒரு இறப்புன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி மனுஷன் சொல்கிறான். வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லும் பொழுது மனுஷன் பிறப்பை குறித்து அதிகமாக பேசுவான், பிறப்பை குறித்து மகிழ்ச்சி அடைவான், பிறந்த நாளை அதிகமாக கொண்டாட நினப்பான், வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக திருமண நாளை குறித்து அதிகமாக மகிழ்ச்சி அடைய நினப்பான், அல்லது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை அல்லது ஒரு உயர்வு ஏதாச்சும் நடக்கும் பொழுது அந்த நாட்களை அவன் நினைவு கூறப்படுகிற அதை குறித்து பேசுவான். ஆனால் அதே வாழ்க்கையில் மரணம்னு ஒன்று இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த மரணத்தை குறித்து மனுஷன் பேச மறுப்பான். இயல்பாக மரணத்தை குறித்து பேச மனுஷன் விரும்ப மாட்டான். மரணம்னு சொன்னால் அது ஒரு வகையான துக்கமும் ஒரு வகையான பயமும் மனித வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தா, உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் வாழலாம், வாழ்ந்ததுக்கப்புறம் நடக்கிறத அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி மனசே யோசிப்பான். இப்போ மனித வாழ்க்கையில் இந்த மரணத்தை குறித்த சிந்தை ஏன் குறைவாக இருக்குது, ஏன் மனசே மரணத்தை பேச மாட்டேன்னு சொன்னான், வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இயல்பாகவே மனிதன் மரண பயத்தோடு வாழுகிறவன். அதான் நம்ம வாசிக்கு கேட்ட அந்த பகுதி சொல்லுது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தளத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் சொல்லி சொல்லப்படுது. இப்போ வாழ்நாள் முழுவதுமாக மனிதன் மரண பயத்தோடு வாழ்கிறான். ஒருவேளை அவன் பேருக்கு சொல்லலாம், அதெல்லாம் மரணத்தை குறித்து எந்த பயமும் இல்லைங்க, செத்தாக செத்துட்டு போகிறோம், அதனால என்ன பெரிய பிரச்சனை, மரணம்லாம் வந்து எதையும் தாராளமாக நான் சந்திக்கலான்னு மனுஷன் நினப்பான். ஆனால் மரண தருவாயில் இருக்கும் பொழுது அவன் மரணத்தை தைரியமாக எதிர்கொள்வானா? இன்றைக்கி இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு இந்த கொரோனா வார்டில் இருக்கவங்க கூட போய் கேட்டு பாருங்கள், இப்போ மறிக்க போகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, மரணத்தை குறித்த பயம் இல்லாமல் இருக்கா, மரணத்தை குறித்து சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேளுங்க, ஒரு பொழுதும் இல்லை. மரண பயம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குது. வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், இந்த வியாதி என்னை பாதிக்கக்கூடாது, நான் எங்கேயும் கடந்து செல்லக்கூடாது, நான் ரொம்ப என்ன நல்லா பாதுகாத்துக்குன்னு மனுஷன் நினைக்கிறான். ஏன் நினைக்கிறான்? மனித வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மரணத்தை குறித்த பயம் மனிதனுக்கே இருக்குது. இப்போ வேதபூர்வமாக நம்ம பார்க்கும் பொழுது வேதம் மனிதனுடைய மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது மூன்று வகையை சொல்லுது. அதாவது மனிதனுடைய மரணத்தை குறித்த மூன்று நிலைகளை வேதம் நமக்கு சொல்லுது. முதலாவது த ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணத்தை குறித்து வேதம் சொல்லுது. ரெண்டாவது ஃபிசிக்கல் டெத், சரீரப்பிரகாரமான மரணத்தை குறித்து வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக இட்டர்னல் டெத், நித்திய மரணத்தை குறித்து வேதம் சொல்கிறது. ஆவிக்குரிய மரணம், சரீர மரணம், நித்திய மரணம், இந்த மூன்று மரணங்களை மனிதன் சந்திக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நாம் முதலாவதாக ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன, இந்த ஸ்பிரிச்சுவல் டெத் அப்படி என்றால் என்ன என்ற காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். தேவன் இந்த உலகத்தை படைத்து ஆதாமையும் ஏவாளையும் தனது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்திருக்கும் பொழுது மனிதன் கடவுளுடைய வார்த்தையை மீறி அவன் பாவத்தில் விழுந்து போகும் பொழுது கடவுளை விட்டு அவன் தூரம் போனான். அவன் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். கடவுளுடைய வார்த்தையை மீறி அவன் பாவம் செஞ்சு வீழ்ந்து போகிறான். வேதம் அதை தான் ஆவிக்குரிய மரணம் சொல்லி சொல்லுது. இப்போ அந்த ஆவிக்குரிய மரணத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது ஆதாம் சந்ததியில் ஆதாமன் மூலமாக இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஆவிக்குரிய மரணத்தோடு அவன் பறக்கிறான். ஒரு குழந்தை பறக்கும் பொழுது அது ஆவிக்குரிய மரணத்தோடு பறக்குது. இப்போ அந்த ஆவிக்குரிய மரணத்தோடு பிறப்பது என்றால் என்ன, என்ன ஆவிக்குரிய மரணம்? ஆவிக்குரிய மரணம்னு சொன்னால்
உள்ளான ஆத்மாவில் மரித்து போன ஒரு நிலை, அதாவது உள்ளான ஆத்ம நிலையில் கடவுளை விட்டு பிரிந்த ஒரு நிலை, கடவுளை விட்டு ஒரு தூரம் போன ஒரு நிலையை தான் ஆவிக்குரிய மரணம்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆவிக்குரிய மரணத்தில் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், மனுஷன் கடவுளை விட்டு தூரம் போனனால கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனா கீழ்ப்படிய கூடாதவனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய சமூகத்தை விட்டு போகிறது, கடவுளுடைய உறவிலிருந்து பிரிக்கப்படுகிறது, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது. மூன்றாவதாக இந்த ஆவிக்குரிய மரணத்தில் அப்படி மனுஷன் கடவுளை விட்ட போய் கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போகிறதுனால அவன் கடவுளுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளாகி இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் மேலே கடவுளுடைய கோபமும் சாபமும் இருக்கிறது என்கிற மூன்றாவது காரியத்தை வேதம் சொல்கிறது. நான்காவதாக பார்க்கும் பொழுது கடவுளுடைய கோபம் மனித வாழ்க்கையில் இருக்கிறனால அவன் பிறக்கும் பொழுதே தண்டனைக்குரியவன், அவன் பிறக்கும் பொழுதே குற்றவாளி. இந்த நான்கு காரியங்களை தான் மனசு இருக்கிறான். ஆவிக்குரிய மரணம் சொன்னால் மெய்யான கடவுளை விட்டு பிரிந்து போதல், கடவுளுடைய உறவிலிருந்து பிரிக்கப்படுதல், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழுதல், கடவுளுடைய கோபத்திற்கும் சாபத்துக்கும் உள்ளாகுதல், கடவுளுடைய நீதியான தண்டனைக்கும் நியாய தீர்ப்புக்கும் மனிதன் இருத்தல், இதை தான் ஆவிக்குரிய மரணம் வேதம் சொல்லுது. வேதம் இதை ஒரு வார்த்தையில் ரொம்ப சிறப்பாக சொல்லும் பொழுது, பேசிய இரண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது, மனிதன் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருக்கிறான், மனுஷன் பாவத்துக்கு செத்துருக்கிறான் அப்படின்றத தான் வேதம் ஆவிக்குரிய மரணமாக சொல்கிறது. இப்போ இந்த ஆவிக்குரிய மரணம் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு பார்க்கும்பொழுது, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதை குறித்து நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், ஒரு ஒரு மனுஷை பிறந்துட்டான், ஆனால் அந்த குழந்தை கடவுளுடைய கோபத்தையும் சாபத்தையும் கொண்டு பிறக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே குற்றவாளியாக பிறக்குதுன்னு தெரியுமா? அந்த மனிதன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்ற காரியத்தை யோசிக்கிறோமா? அப்படிதான் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கை, இயல்பாகவே மனுஷன் அப்படி தான் இருக்கிறான். அது எப்படிங்க சொல்கிறீங்க? எப்படி என்னுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய கோபமும் சாபமும் இருக்குது? நான் வாரந்தோறும் ஆலயத்துக்கு போகிறேன், வாரந்தோறும் கடவுளுடைய வார்த்தையை கேட்குறேன், நான் கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன், கடவுளை குறித்து நான் அதிகமாக பேசுகிறேன் சிந்திக்கிறேன் நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மையாக நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய நிலையை யோசிக்கும் பார்த்த பொழுது கடவுளை குறித்ததான தேடுதல், உண்மையாகவே மனுஷன் கடவுளை தேடுறானா, கடவுளை அறிகிறானா, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான்னு கேட்டால் இல்லை. உங்கள் வாழ்க்கையை குறித்து யோசிச்சுப்பார், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மணி நேரம் கடவுளை குறித்த சிந்த ஒரு நாளைக்கு உங்களுக்கு உருவாகும்? படைத்த கடவுளை குறித்து எந்த அளவுக்கு நீங்கள் தேடுறீங்க? யார் கடவுள்? கடவுள் எதற்காக என்னை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார்? கடவுள் யார்? கடவுள் எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவன்றதை எவ்வளோ நாள் நீங்கள் தேடுறீங்க? ஒரு பொழுது இல்லை. மனுஷன் இயல்பாக கடவுளை தேடி வரமாட்டாமே. இது ரொம்ப தெளிவாக சொல்லுது, தேவனை தேடுகிறவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை என்று சொல்லுகிறது தான் உங்களுடைய வாழ்க்கை. இரண்டாவதாக உங்கள் வாழ்க்கையை யோசிச்சுப்பாங்க, உங்கள் வாழ்க்கையை யார் கண்ட்ரோல் பண்ணுறான், உங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள், உங்கள் வாழ்க்கை முறை எப்படியாக இருக்குன்னு யோசிச்சுப்பார். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு படிப்பு, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வேலை, தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு திருமணம், தேர்ந்தெடுக்கக்கூடிய மற்ற எல்லா காரியங்களும் கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்குதா? இதை கடவுள் விரும்புகிறாரா? கடவுள் இதை எதிர்பார்க்காண்டு நீ எடுக்கிறியா? ஒரு பொழுது இல்லை. என் வாழ்க்கைங்க, என் வாழ்க்கையை நான் தான் வாழணும். ஏதோ இந்த உலகம் தானே சொல்லுது, உன் வாழ்க்கை உன் கையில், நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நீ, அதுதான் இந்த உலகத்தினுடைய தத்துவம். உன் வாழ்க்கையில் நீ தான் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் உருவாக்கணும். உன்னை நம்பு, உனக்குள்ளே சக்தி இருக்குது, உனக்குள்ளே நம்பிக்கை இருக்குதுன்னு தான் இந்த உலகம் சொல்லுது. உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா முடிவுகளையும் நீங்கள் தான் எடுக்கிறீங்க. நீங்கள் ஆசைப்பட்டபடி தான் உங்கள் வாழ்க்கையை, நான் ஆசைப்பட்ட வேலை, நான் ஆசைப்பட்ட படிப்பு, நான் ஆசைப்பட்ட திருமணம், நான் ஆசைப்பட்ட வீடு, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை முறை, இதுதான் இதுதான் சொல்லுது வேதம். மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்துருக்கிறான், அவன் கடவுளை கனப்படுத்தாதவன், கடவுளை தேடாதவன். கடவுள் பேரை சொல்லுவான், வாரந்தோறும் கடவுளுடைய ஆலயத்துக்கு போவான், கடவுளுடைய வார்த்தையை கேட்பான், ஆனால் கடவுளுக்கு எதிராக தான் வாழ்வான். எத்தனை முறை கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு எதிராக வாழ்ந்துருக்கேன்? கடவுளுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுறீங்களா? கடவுள் சொன்னபடி கடவுள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சவங்க வாழ்க்கை இருக்குதா? ஒரு பொழுது இல்லை. இயல்பாக மனுஷன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான், கடவுளை குறித்து அறிய மாட்டான். கடவுள் அப்படின்னாவே மனிதனுக்கு எதுக்கு தேவை? இப்போ ஏன் நீங்கள் கடவுளை தேடுறீங்க? எதுக்கு உங்கள் வாழ்க்கையில் கடவுள்? ஏன் ஆலயத்துக்கு போகிறீங்க? ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் ஆசையும் விருப்பமும் நிறைவேறதுக்கு கடவுள் தேவை, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில வியாதி, அப்போ தான் கடவுள் உங்களுக்கு, அதுக்கு மட்டும்தான் கடவுள் தேவை. அதுதான் இப்போ இந்த கொரோனா காலகட்டங்களில் எப்படி மனுஷன் கடவுளை பார்க்குறான், இந்த வியாதியை போக்குன்றதுக்காண்டி தான் மனுஷன் கடவுள்கிட்ட வர்றான். அவன் ஜபம் எல்லாம் ஆண்டவரே இந்த வியாதியை நீக்குங்க, இந்த சாபத்தை நீக்குங்க, இந்த பிரச்சனை நீக்குங்க தான் மனுஷனுடைய கூக்குரல். இது அவன் கடவுளுக்கு எதிராக இருக்கிறான், அவன் சுயநலவாதி, அவன் கடவுளை தேடாதவன், கடவுளுக்கு கீழ்ப்படியாதவன், கடவுளிடத்திலிருந்து சமாதானத்தை பெறாதவன். மனுஷன் இயல்பாக கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் அவன் பாவத்தில் மறிச்சிருக்கிறான்ற ஒரு விஷயத்தை இங்கே பார்க்குறோம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏன் நான் அந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன், இந்த உலகத்தில் என்னையே கடவுள் வச்சிருக்கிறா,
என் வாழ்க்கையில் கடவுளுடைய நோக்கம் என்ன, நான் எப்படி வாழணும்னு கடவுள் விரும்புகிறார், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் கடவுள் பிரியமுள்ளவராக இருக்கிற கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்னைக்காச்சும், இது கடவுளுக்கு பிடிக்குமான ஏதாச்சும் ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சுருக்கலாம், ஒரு போதல் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் விருப்பப்பட்டபடி உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துருக்க போயிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச சந்தோஷமான வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மாத்திரம் நடக்கும்னு போகிறீங்க, இதுதான் கடவுளுக்கு எதிரான வாழ்க்கை. மனுஷன் கடவுளை தேடாமல் பாவத்தில் செத்துருக்கிறான வேதம் சொல்லுது, இதுதான் ஆவிக்குரிய மரணம்னு சொல்லி சொல்லுது. உங்கள் வாழ்க்கையில் கடவுளுடைய கோபம் இருக்குது, உன் இஷ்டப்படி நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் கடவுளுடைய கோபமும் கடவுளுடைய சாபமும் இருக்குது. கடவுள் கட்டாயம் உனக்கு ஆக்கினை திருப்பியும் நீதியான நியாய திருப்பியும் வச்சிருக்கிறார். உன் இஷ்டப்படி வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் நீ கடவுளிடத்தில் கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறன்றதை வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இப்போ இந்த ஆவிக்குரிய மரணத்தில் வந்து நான் இப்படி மீட்கப்படுகிறேன், இப்போ நான் பிறக்கிறப்பே ஆவிக்குரிய மரணத்தோடு பிறக்கிறனால தான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாவத்தை மட்டும்தான் மனசு செய்ய முடியும். நல்லதை விரும்பலாம், நல்லதை கேட்பான், நல்லதை ஆசைப்படுவான், ஆனால் நல்லபடியாக வாழ மாட்டான். கடவுளுடைய வார்த்தையை கேட்பான், கடவுளை தேடணும்னு நினைப்பான், கடவுளுக்காக அநேக சடங்காச்சாரமான காரியங்களை செய்வான், ஆனால் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுள் உடம்புற வாழ்க்கையை ஒரு பொழுது வாழ மாட்டான். அவன் சுய தேவைக்கும் சுய நலனுக்காக மட்டும்தான் மனுஷன் கடவுளை தேடுவான். அதான் வேதம் சொல்லுது, மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து இருக்கிறான். இப்போ உங்கள் வாழ்க்கையை யோசிச்சுப்பாரு, இப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மரணம் இருக்கிறனால தான் இந்த உலகத்தில் சரீர மரணத்தை குறித்து மனுஷன் பயப்படுறான். அவன் பாவத்தில் செத்து இருக்கிறனால தான் சரீர மரணத்தை குறித்து அவன் பயமுள்ளவனாக இருக்கிறான். எங்கே அவனுடைய பாவம் தண்டிக்கப்படுமோ என்ற உணர்வு எல்லா மனிதனுக்கும் இருக்குது. நான் வாழக்கூடிய இந்த சுயநலமான இந்த வாழ்க்கையை விட்டு நான் கடந்து போனால் எனக்கு என்ன எப்படிப்பட்ட ஒரு அழிவு இருக்குதுன்ற ஒரு பயம் எல்லார் மனிதனுடைய இருதயத்திலையும் கடவுள் வச்சிருக்கார். அதனால தான் மனிதனுக்கு மரணத்தை குறித்தா பயம், இந்த உலகத்தில் இதெல்லாம் நான் விட்டுட்டு இழந்து போயிடுவேனா, இந்த ஆசையெல்லாம் எனக்கு நிறைவேறாதா, இதெல்லாம் எனக்கு இப்படி ஆயிருமோன்ற பயத்தில் தான் மனுஷன் மரண பயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அந்த மனித மரண பயத்திலேருந்து நீங்கள் காப்பாற்றப்படணும்னு சொன்னால் முதலாவது இந்த ஆவிக்குரிய மரணத்திலேருந்து நீங்கள் காப்பாற்றப்படணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த ஆத்மா உள்ளான ஆத்மாவிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றால் மட்டும்தான் மரணத்தை குறித்த பயமற்று உங்களால் வாழ முடியும். அப்போ நான் எப்படி இந்த ஆவிக்குரிய மரணத்திலேருந்து விடுதலை பெறுகிறேன், இப்போ எதை இழந்தோமோ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும். முதலாவது நான் சொன்னேன், கடவுளுடைய உறவுலேருந்து மனசை பறிக்கப்பட்டிருக்கிறான். இப்போ மறுபடியுமாக மனிதன் கடவுளிடத்தில் ஒப்புரவாகும் பொழுது, கடவுளிடத்தில் சமாதானமாகும் பொழுது, அவனுடைய மறித்து போன அந்த ஆத்மா உயிரடையும் பொழுது, அவனுடைய உள்ளான அந்த ஆத்ம நிலையில் அவன் உயிரை பெறும் பொழுது அவன் அங்கே மரண பயம் இல்லாமல் வாழ முடியும். அவன் கடவுளுக்கு கீழ்ப்படியாமை போன அந்த கீழ்ப்படியாமையிலிருந்து கடவுளுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அவன் மரண பயத்திலிருந்து காப்பாற்றப்பட முடியும். அவன் மீது இருந்த கடவுளுடைய கோபமும் சாபமும் அவனிடத்திலிருந்து நீக்கப்படும் பொழுது, அவன் மீது இருந்த கடவுளுடைய தண்டனை அவனிடத்திலிருந்து நீக்கப்படும் பொழுது அவன் மரண பயம் இல்லாமல் வாழ முடியும். அப்போ அது எப்படி நடக்கும், இப்போ எனக்குள்ளே எப்படி இந்த ஆவிக்குரிய மீட்பு, எனக்குள்ளாக இந்த ஆத்ம உயிரடைதல் எப்படி நடக்கும், இதுக்காக நான் என்ன செய்யணும், இதுக்காக நீ ஒன்றுமே செய்ய முடியாது. உன் ஆவிக்குரிய மீட்புக்காக இந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து எந்த மனிதனும் எந்த மத காரியமும் மனிதனுக்கு விடுதலை கொடுக்காது. இந்த ஆவிக்குரிய மீட்பை கடவுளே கிருபையாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். மனிதனை இந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக கடவுள் ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த வழிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுக்கு முக்கியமான காரணமே மனிதனில் இந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காக தான் வந்தான். இப்போ அந்த ஆவிக்குரிய மரணத்தை இயேசு கிறிஸ்து எப்படி காப்பாற்றுறார் என்று பார்க்கும் பொழுது, யோவான் 6:63 இயேசு சொல்கிறார், ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ மனிதன் ஆவிக்குரிய உயிரையும் ஆவிக்குரிய ஜீவனையும் பெறணும்னு சொன்னால் அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளையும் அவர் பாவத்திலே பாவத்திற்காக சிலுவையிலே மறுத்த அந்த சிலுவை மரணத்தையும் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அவன் ஆவிக்குரிய மீட்பை பெறுகிறான். இயேசுவின் இடத்துல அவன் வரும் பொழுது அவன் ஆவிக்குரிய ஜீவனை பெறுகிறான் என்பதை இயேசு அந்த இடத்துல சொல்கிறார். எபேசிய 2:13 அவர் சொல்கிறாரு, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்போ பிரிக்கப்பட்ட உறவு, மனிதனுக்கும் கடவுளுக்குமான பிரிக்கப்பட்ட அந்த உறவு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மூலமாக மறுபடியும் சேர்க்கப்படுகிறது என்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதே எபேசியர் 2:14 பார்க்கும் பொழுது, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். 16 சொல்றது, பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே
இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இயேசு கிறிஸ்து தனது சிலுவை மரணத்தின் மூலமாக பாவத்துக்கான தண்டனை இயேசு சுமந்து பாவியான மனிதனையும் ஆவிக்குரிய மரணத்தில் உள்ள மனிதனையும் பரிசுத்த தேவனையும் ஒன்றாக்கினார், சமமாக்கினார் என்று வேதம் இங்கு நமக்கு தெளிவாக சொல்கிறது. ரோமர் 5:9 சொல்லுது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கடவுளுடைய கோபத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனிதனுக்கு விடுதலை தர முடியும். பாவத்தின் மீதான மனிதன் மீதான தேவ கோபத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான் விடுதலை தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கடவுளிடத்திலிருந்து சாபத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலை தருகிறது. கலாத்தியர் 3:13 நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மனித வாழ்க்கையில் இருந்த கடவுளுடைய கோபத்தையும் சாபத்தையும் இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்தார் என்பதை பார்க்குறோம். கொலோசியர் 1:14 சொல்லுது, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாக்க இருக்கிறது. பாவ அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்து பாவ மன்னிப்பை அவராலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். கீழ்ப்படுதலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 6:17-18 சொல்லுது, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு சோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். இப்போ இழந்து போன அந்த எல்லா மேன்மையான ஆசீர்வாதங்களையும் இழந்து போன அந்த கடவுளுக்கு மனிதனுக்குமான உறவையும் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் புதுப்பிக்கப்பட முடியும். கடவுளை தேடாமல் மனுஷன் தான் இஷ்டப்படி வாழும் பொழுது கடவுளே இந்த உலகத்தில் மனிதனை மீட்பதற்காக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவாக அந்த உலகத்தில் வந்தார். மனிதன் கீழ்ப்படிய வேண்டிய நியாய பிரமாண கட்டளைகள் முழுவதுமாக இயேசு கிறிஸ்து கடைபிடித்து மனிதனுடைய பாவத்துக்கு வரக்கூடிய தண்டனையும் ஆக்கினையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை எந்த மனுஷன் சரியாக உணர்றானோ அவன் தான் ஆவிக்குரிய மீட்பை பெற முடியும். என்னைக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிறதோ, எனக்கும் கடவுளுக்கும் உள்ளான உறவு சரியாக்கப்படுகிறதோ, கடவுள் மீதான எனது கோபம் நீக்கப்படுகிறதோ, கடவுள் மீதான எனது சாபம் புறம்பாக்கப்படுகிறதோ, கடவுளுக்குள்ளாக நான் சமாதானத்தை அடைகிறனோ அன்னைக்கு தான் ஆவிக்குரிய ரட்சிப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் விடுதலை. அந்த ஆவிக்குரிய விடுதலை யார் பெறுகிறானோ அவன் மட்டும்தான் மரணம் இல்லாமல் அந்த மரண பயம் இல்லாமல் அந்த உலகத்தில் வாழ முடியும். அதான் எபிரேயரில் ரொம்ப அவர் தெளிவாக சொல்கிறாரு. 15:14 அவர் சொல்கிறாரு, அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். மாட்சிமை பொருந்திய தேவன், பரிசுத்தமான தேவன் மனித சாயலாக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து மனிதனுடைய பாவத்துக்கான தண்டனையை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அந்த சிலுவை மரணத்தை யாரெல்லாம் நம்புகிறானோ, கடவுள் எனக்காக என்னுடைய பாவத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், கடவுள் எனக்கு பாவ விடுதலை கொடுக்கும் போலாக தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கான்றதை எந்த மனிதன் விசுவாசிக்கிறானோ அவன் மட்டும்தான் மரண பயம் இல்லாமல் வாழும். இப்போ இந்த உலகத்தை விட்டு அவன் கடந்து போகும் பொழுது என்னுடைய பாவம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தண்டிக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஆவிக்குரிய மீட்பை பெற்றிருக்கிறேன், ஆவிக்குரிய விடுதலையை பெற்றிருக்கிறேன் என்றதை அவன் உணரும் பொழுது மரணம் அவனை ஒன்று செய்ய முடியாது. மரணத்தின் மீது அந்த மனிதனுக்கு வல்லமை இல்லை. அதான் அந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணினார். அந்த மரண பயத்திலிருந்து நீ காப்பாற்றப்படணும்னு சொன்னான். உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ வியாதிகள் பிரச்சனைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கலாம். எல்லா நிலைகள்லையும் வாழ்க்கை முழுவதும் மரண பயம் கட்டாயம் இருக்க தான் போதும். நீ வயதான நிலையில் இருக்கலாம், வாலிபனாக இருக்கலாம், கட்டாயம் ஒரு நாள் மரணத்தை நீ சந்திச்சு தான் ஆகணும். கட்டாயம் ஒரு நாள் இந்த பாவத்துக்கான தண்டனையை நீ சம்பாரிச்சு தான் ஆகணும். இதற்குள்ளாக மனம் திரும்புங்க. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் இந்த மரண பயத்திலிருந்து விடுதலை தருகிறவர். அதற்கு முன்பாக நீ ஆவிக்குரிய மீட்பை பெறணும். இன்றைக்கி இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஏதோ சரீரப்பிரகாரமான ஒரு நோயை தீர்க்கிறதுக்காண்டி வந்தார், கடனை போக்குறதுக்காண்டி வந்தார், பிசாசை போக்குறதுக்காண்டி வந்தார், இந்த உலகத்தில் வறுமையை நீக்கி ஒரு ஐஸ்வர்யமான வாழ்க்கை கொடுக்குறதுக்காண்டி இயேசு வந்தார். ஒரு தவறான போதனம் சொல்லப்படுகிறது. இயேசு அதுக்காக வரவே இல்லை. இப்போ வாசிக்க கேட்ட எல்லா வசனமும் முதல் அடிப்படையாக சொல்லுது, இயேசு ஆவிக்குரிய பாவ மன்னிப்பையும் விடுதலையும் கொடுக்க வந்தார். உன் ஆத்மா உயிரோடையும் பொழுது மாத்திரம்தான் நீ மரணம் முடியாமல் இல்லாமல் வாழ முடியும். உன் ஆத்மா ஏன் மரண பயத்தோடு இருக்குதுன்னு சொன்னால் நீ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற, உன் வாழ்க்கை சரியில்லை, உன் வாழ்க்கையில் பாவம் ஆளுக செய்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவனை விசுவாசிக்கும் பொழுது மரண பயம் இல்லாமல் நீ வாழ முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.